நீலகிரி மாவட்டம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கோவிட் பாசிட்டிவ் கேசஸ் கொஞ்சம் ஹையர் ஸ்டேட்லேயே இருந்துட்டு இருக்கு சார். இந்த இன்க்ரீஸ்க்கு காரணம் வந்து நம்மளோட கிளஸ்டர்ஸ் சில இடங்களில் வந்து தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தவங்களுக்கும் வந்துச்சு, அவங்களுடைய பிரைமரி செகண்டரி அந்த செகண்டரி கான்டாக்ட்ஸில் பிரைமரி கான்டாக்ட்ஸ் அப்படி எடுக்கும்போது ஜாஸ்தியாச்சு. அதுபோக ஒரு வெட்டிங், ஒரு ரெண்டு மூணு ஃபியூனரல், ரெண்டு வெட்டிங்ஸு, ரெண்டு மூணு ஃபியூனரல், இதிலெல்லாம் வந்து கிளஸ்டர்ஸாக நம்மளுக்கு டெவலப் ஆனதுனால அவங்களுடைய கான்டாக்ட்ஸ் அதில் பங்கேற்றவங்க அவங்களுடைய பிரைமரி கான்டாக்ட்ஸ் அந்த பிரைமரி கான்டாக்ட்ஸோடைய செகண்டரி கான்டாக்ட்ஸ் அப்படியே வந்து நம்மளுக்கு நிறைய ஆகிட்டுருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் ஆர் கான்டாக்ட் ட்ரேசிங் கம்ப்ளீட்டட், 28,000 சாம்பிள்ஸ் வரைக்கும் இது வரைக்கும் எடுத்துருக்குறோம். இனிமேல் நம்ம ஃபோக்கஸ் வந்து ஃபீவர் கேம்ப்ஸ். இப்போ ஆனரபிள் சீஃப் செக்ரட்டரி கூட நம்மளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் விசியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா இடங்கள்லையும் இன்டென்ஸாக ஃபீவர் கேம்ப்ஸ் அது சிம்டம்ஸ் இருக்கிற எல்லாரையும் நம்ம பிக்கப் பண்ணும் ஃபீல்டிலேருந்து. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு அட்வான்ஸ் டூர் ப்ரோக்ராம் போட்டு நம்மளுடைய என்டையர் ஆர்டிஎஸ்கே டீம்ஸு, நம்மளுடைய எம்எம்யூஸ் எல்லாமே டாக்டர்ஸ், இந்த பிஹெச்சி சைடில் இருக்கிற எல்லா டாக்டர்ஸுமே இதற்காக நம்ம இன்டென்சிவ் ஃபீவர் கேம்ப்புக்காக நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ இது வந்து ஒவ்வொரு வில்லேஜாக ஒவ்வொரு ஹேபிடேஷனாக கவர் பண்ணுறதுக்கு 82 போட்டிருக்கோம். ஸோ சிம்டம்ஸ் இருக்கிற யாருமே வந்து என்டையராக ஸ்க்ரீன் பண்ணி அவங்களுக்கு யாருக்காவது எனி ஒன் ஆஃப் த ஹைலைட் சிம்டம்ஸ் சளி, காய்ச்சல், தொண்டவழி இந்த மாதிரி எனி ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ் இருந்தால் கூட அவங்களுக்கு ஸ்வாப்ஸ் எடுத்து நம்ம டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம். ஸோ இதுதான் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஆக்ஷன் பிளான். இதை வந்து இன்று முதல் நம்ம ஏற்கனவே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்று வந்து ஜெயின் சங் மூலமாக மொபைல் டிஸ்பென்சரிஸ் அவங்களும் சேர்ந்து இணைந்து நம்மளுடைய டாக்டர்ஸோடு நம்ம சென்று பண்ணுவோம். அதில் ரெண்டு மொபைல் டிஸ்பென்சரிஸ் இன்றைக்கி வந்து ஃபிளாக் அவுட் பண்ணியிருக்கோம். பட் நம்ம ஏற்கனவே 20 கேம்ப்ஸ் பர் டே நடத்திட்டுருக்கோம். இப்போ 2 days ஆச்சு நம்ம ஆரம்பித்து 20 கேம்ப்ஸ் பர் டே, அதில் கிட்டத்தட்ட 1,000 பேர் ஸ்க்ரீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது நம்ம இன்னைக்கு போட்டிருக்கிறது வந்து August 1st வரைக்கும் நம்ம ஒரு டூர் ப்ரோக்ராம் போட்டு அதன் அடிப்படையில் இப்போ ஸ்வாப்ஸ் அண்ட் டெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணுவோம். இதில் வந்து 71 செக்ஷன் 71 ஆஃப் எபிடமிக் ஆக்ட் படி யாராவது தெரிஞ்சே அவங்க மற்றவர்கள எக்ஸ்போஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கடுமையான ஐபிசி செக்ஷன் படி கடுமையான இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் வந்து அதில் பனிஷ்மெண்ட் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம சொல்லியிருக்கோம், நோ கேதரிங்ஸ், எங்கேயுமே வந்து சோஷியல் கல்ச்சுரல் கேதரிங்ஸ் கண்டிப்பாக அனுமதிக்க முடியாது. பேண்ட் கேதரிங்ஸ் ஆர் பேண்ட். இது வந்து ப்ரீஃபிக்ஸ்டு மேரேஜாக இருந்தது நடத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக கலெக்டருக்கு தான் அனுமதி வாங்கணும், நம்ம இன்சிடென்ட் கமாண்டர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த திருமண நிகழ்ச்சியில் யார் யார் பங்கேற்கிறாங்க, 50 கெஸ்ட்னு சொல்கிறோம், அந்த 50 கெஸ்ட் யார் யாருன்ற டீட்டெயில்ஸோடு அவங்க முன் அனுமதி தரணும். அந்த 50 கெஸ்ட்டுக்கு மேலே ஒரு நபர் கூட வந்தாங்கன்னா அவங்க மேலே நம்ம கேஸ் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க மேலே கடுமையான சட்டரீதியான நடவடிக்கை எடுக்கணும். அதுபோக ஃபியூனரல்ஸ், ஃபியூனரல்ஸில் 20 பேர் தான் பங்கேற்கணும்னு சொல்லியிருக்கோம். இதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண போகிறோம். இனிமே அங்கே லோக்கல் போலீஸ், ரெவென்யூ அண்ட் லோக்கல் பாடி ஒஃபிஷியல்ஸ் அங்கே இருப்பாங்க. 20 நபர்களுக்கு மேற்பட்டு நபர்கள் வந்தாங்கன்னா கண்டிப்பாக சட்டரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ இனிமே வந்து நீலகிரி மாவட்டத்தில் இதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ் பண்ண போகிறோம். மக்களுடைய ஒத்துழைப்பும் தேவை, பட் இதை ஸ்ட்ரிக்டாக வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு மக்கள் வந்து அவங்களுடைய ஒத்துழைப்பு தான். இது வந்து நம்பர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் இன்டென்சிவ் ட்ரேசிங் பண்ணோம். கான்டாக்ட்ஸ்னால் அந்த ஒரு நபருக்கு 30 பேர் எடுக்கிறோம், ஒரு நபர் பாசிட்டிவாக இருந்தாங்கன்னா 30 சாம்பிள் எடுக்கிறோம். அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் அல்லாமல் அவங்களுடைய செகண்டரி டெர்ஷரி கான்டாக்ட்ஸ் வரைக்கும் எடுக்கிறோம். அதனால தான் நம்மளுக்கு வந்து டெஸ்ட்டும் நிறையா இருக்குது, 28,000 டெஸ்ட் வரைக்கும் நம்ம எடுத்துருக்குறோம். பாசிட்டிவிட்டி ரேட் நம்ம ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கோம். இப்போ 1.7 நம்மளுக்கு பாசிட்டிவ், 1.7. ஸோ அதனால் நம்ம நிறைய டெஸ்ட் எடுக்கிறது வந்து என்டையராக இன்டென்சிவ் கான்டாக்ட் ட்ரேசிங் பண்ணுறதுனால தான் நம்ம நிறைய டெஸ்ட் எடுக்கிறோம். அண்ட் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் கேசஸ் நம்மளுக்கு அது நிறைய பேர் இதில் வந்து 90% வந்து ஏசிம்டமேட்டிக் கேசஸ் தான், யாருமே வந்து சிம்டம் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத நபர்கள் தான். இப்போதைக்கு நம்ம 340 ஆக்டிவ் கேசஸ் நீங்கள் டீல் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு நிறைய டிஸ்சார்ஜஸ் வருது. ஸோ மொத்தம் இன்னும் நம்ம ஆக்டிவ் கேசஸ் கம்மியாகும். ஆனாலும் இப்போ வந்து இந்த சிம்டமேட்டிக் கேசஸ் மேலே இப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து மாறப்போகுது. ஸோ இன்டென்சிவ் ஃபீவர் கேம்ப்ஸ் மூலமாக நம்ம சிம்டமேட்டிக் கேசஸை மாஸ்க் மட்டும் இல்லை, எனி ஆக்ட் விச் அமௌண்ட்ஸ் டு எக்ஸ்போசிங் அனதர் இண்டிவிஜுவல் டு தி எபிடமிக். ஸோ இதில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் நடத்துகிறதாக கூட இருக்கலாம், இதில் மாஸ்க் அணியாமல் இருக்கலாம், இதில் எனி என்னெல்லாம் கவர்மெண்ட் சொல்கிறாங்களோ சோஷியல் டிஸ்டன்சிங் கடைபிடிக்காது எல்லாமே என்னெல்லாம் கவர்மெண்ட் வந்து இந்த எபிடமிக்கில் இருந்து நம்மளை
பேஷண்ட் சாம்பிள் எடுத்த உடனே வீட்டில் குவாரண்டைன் ஆகணும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அதை வயலேட் பண்ணிட்டு வெளியில் வந்து அவங்க ரிசல்ட் வரதுலேயே நிறைய பேரை வந்து இன்ஃபெக்ட் பண்ணிடுறாங்க. அந்த வயலேஷன் அந்த மாதிரி கண்டெய்ன்மெண்ட் ஜோன்லேருந்து வெளியில் வர்றது, கண்டெயின் பண்ணுற ஏரியாவிலேருந்து வெளியில் வந்து அவங்க நார்மல் வேலைக்கு போகிறது, இது எல்லாமே ஆல் தீஸ் ஆக்ட்ஸ் அமௌண்ட் டு எக்ஸ்போசிங் அனதர் இண்டிவிஜுவல் டு தி எபிடமிக். அதனால் இது எல்லாத்துக்குமே அந்த சட்டத்தின்படி நடக்கும். 54 நபர்கள் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க, 54 கேசஸ் பீங் டிஸ்சார்ஜ். இத்தனை கான்டாக்ட் ட்ரேஸ் பண்ணதுக்கு காரணமே வந்து இருக்க கூடாது சார். இல்லை ஃபங்க்ஷன்ஸ் நடத்துகிறவங்க மேலே இது தெரிஞ்சோ அவங்க வந்து 50 பேருன்ற ஆணை வழங்கிய பெர்மிஷன் வந்து 50 பேருக்கு தான் வழங்கியோ, அதுக்கு மேற்பட்ட நபர்கள் அந்த ஃபங்க்ஷனில் வந்து பங்கேற்றுட்டாங்க. ஸோ இது கண்டிப்பாக இட் அமௌண்ட்ஸ் டு வயலேஷன் ஆஃப் த பெர்மிஷன் கிவன். இவங்க மேலே கண்டிப்பாக வழக்கு பதிவு செய்து அவங்க மேலே சட்டத்தீதியாக நடக்கும்.